அவர் எல்லோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். அற்புதம்னு நீங்க வந்துட்டீங்கன்னா முதல் நான் நல்லவனா கெட்டவனான்னு வரவே கூடாது. வாட்ஸ்அப்பில் நான் போட்டிருப்பேன், என்ன போட்டிருப்பேன், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. ஏன்னா என் சத்துரு 10 பேர் பார்ப்பாயின்னு எனக்கு தெரியும். அவனுக்கு என்ன பிடிக்காது, ஆனால் நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் வேணும். டெய்லி கேட்டுருவாங்க. கத்தர் சொன்னார், இவன் எல்லாம் தூக்கிடணும் ஆண்டவரே, என்ன தூக்க வேணாம் விட்டு, உன் சத்துரு பசியாக இருந்தால் போடுறா, நீ ராஜா விட்டு பிள்ளடா சாப்பிட்டு போட்டும். ஆமாம் ஆமாம், சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறவனுக்கும் போடு. ஆமாம், காணிக்கையை கொடுக்காமல் பார்க்குறவனுக்கும் போடு. நாங்கள் ராஜா விட்டு பிள்ளை, ஒரு நாள் நீயா உணர்ந்து நீயா செய்ய. ஆமென். ஸோ அவர் எல்லோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். ஸோ அற்புதம்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா முதல் நான் நல்லவனா கெட்டவனான்னு வரவே கூடாது. நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு வியாதியாக வந்திருக்காது. அதான் மேட்ரு. தேவனை தொட்ட எல்லாருமே சுகமாயிட்டாங்களாம். சில நேரம் ஒரு தடவை நான் சென்னைக்கு போயிருந்தப்ப, பல வருஷங்களுக்கு முன்னாடி, எவ்ரி ஒன் சீஸ் தட் ஷீ இஸ் நாட் அ குட் லேடி, ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ், என் பேர் சொல்ல விரும்பலை, கேம் ஃபார் ப்ரேயர். கர்த்தர் சொன்னார், பிளஸ் பண்ணுற, ஐ லவ் ஹர், நான் அவளை நான் நேசிக்கிறேன், மகளை நான் நேசிக்கிறேன், பிளஸ் பண்ணினார். நான் அதை ஆசீர்வதி சொன்னேன், ப்ராஃபஸ் உள்ளேருந்து வருது, தேவன் உன்னையும் உன் பிள்ளையும் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைய கர்த்தர் உயர்த்துவார், அவர் தயாளனாக இருக்கிறார், நாம் ஏன் வன்கணனாக இருக்க வேண்டும். இந்த 7 வாரம் தொடர்ந்து வா, 6 வாரம் தொடர்ந்து வா, இது ஒரு டெக்னிக் தான். ஆனால் உங்கள் டெக்னிக் இது, அவர் டெக்னிக்கு கிடையாது. ஆமாம், அவர் நீ போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அங்கே இருக்க மாட்டார், அடுத்தடுத்துக்கு போயிடுவார். அதனால் அவர் உடனே உடனே தட்டி விட்டுறார், பைசல் பண்ணிடுறார். நான் சொல்லவா, இன்னைக்கு இன்னைக்கு வியாதியை நாளைக்கு சோகமாகவும் மனதோடு உட்காராதீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு மேட்ரை இப்பயே பைசல் பண்ணிடுங்க, சோகமாயிட்டு போங்க எல்லாம் இயேசு நாமத்தில். இயேசு நாம நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஹீலிங்கை ரிலீஸ் பண்ணுறேன், சுகமாயிட்டு தான் நீங்கள் சேர விட்டு வந்திருக்கிறீங்க. இயேசு நாமத்தில் சுகமாகுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாகுங்க, சுகமாகுங்கன்னு கட்டளை கொடுக்குற இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மிராக்கிள்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரத்தம் தெளிக்கப்பட்டு. ஆமென் 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 ஆமென். நீ எப்பவுமே உன்னை கொண்டு போன எடுத்த உடனே வந்து ஒரு மலை லெவலுக்கு யோசிச்சு அங்கேருந்து இறங்கி வராது. எப்பவுமே உங்க லெவலில் தேவன் ஏதோ கொண்டு போறாரோ அங்கேருந்து அடிச்சு அந்த லெவலுக்கு போங்க. நான் பார்க்குறேன், நான் சொல்லும் போதே நிறைய பலவீனங்கள் சரீரங்களை விட்டு விலகுகிறதை நான் பார்க்கிறேன். உலகமங்களும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சரீரங்களிலும் இருக்கிற பலவீனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இன்னைக்கு முடிச்சிரு, இன்னையோட முடிந்தது, இன்று கண்ட எகிப்தியனை. ஆமென். ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பார்ப்பேன்லாம் சொல்ல, இன்றோடு அவ்வளோதான், முடிச்சிருட்டார் கர்த்தர். நாளைக்கு அவன் இருக்க மாட்டான். கையை தட்டு. ஆமென் ஆமென். ஓகே, அற்புதம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமை. அற்புதம் என்பது அனைவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. இந்த போதக இந்த பெந்தகோஸ்து பிரசங்கி நீங்க சிபிஎம் டிபிஎம் யோசிக்காதீங்க, பொதுவாக சொல்றேன், கிருபைக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்றேன், இவன் பரலோகத்தையும் தரமாட்டான், இவன் அற்புதத்தையும் தரமாட்டான். கொஞ்சம் தயாள மனசுக்காரன் பரலோகத்துக்கு வர்றது வேணாலும் கஷ்டம், அற்புதம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லுவான். ஆனா தேவனும் நம்மிலும் பெரியவராக இருக்கிறாரு. நிறைய பாஸ்டர்ஸ் கோல் போஸ்ட் பக்கத்தில் இருக்க கோல் கீப்பர் மாதிரி பந்த எப்படியாச்சும் தடுத்துடணும்டா என்பது போல பரலோகத்துக்குள்ள ஒருத்தனையும் விட்டுறக்கூடாது, அவ்வளோ சீக்கிரமாக நீ வர முடியாது என்று தடுப்பதற்காக தேவன் நம்மளை வைக்கல. என் அன்புக்குரியவர்களே, நம் பரலோகத்திற்கு பங்குதாரர்களாக இருக்கிறோம், பரம அழைப்பிற்கு பங்கு உள்ளவர்களாய்
அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சு. என்ன அழைப்பான்? நம்ம பரலோகத்துக்கே பங்குதாரர்னா, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர், அவரோடு கூட இவைகளை எல்லாம் கையை நல்லா சொல்லுங்க, இவைகளை எல்லாம் அருளாதிருப்பது எப்படி?